ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம வந்து போன கிளாஸில் வந்து ஜிக்ஜாக் பார்த்தோம். ஜிக்ஜாக்கோட இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்ஜாக்கு ஸ்டிச்சோட ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஷேப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இங்கே ஒரு லோட்டஸ் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோட்டஸில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜிக்ஜாக் கொடுப்போம். முதல் செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். அங்கே ஜிக்ஜாக் போட போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டோம். இந்த லோட்டஸில் வந்து இப்போ நம்ம எப்படி ஜிக்ஜாக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஷேப்பில் வந்து எப்படி ஜிக்ஜாக்கு அப்ளை பண்ணுறத பார்ப்போம். எப்பயும் போல் த்ரெட்டை நம்ம கீழேருந்து எடுக்கிறோம். நம்ம வந்து செயின்ஸ் இது ஜிக்ஜாக்கு எப்படி பண்ணோம்னா, நம்ம கிராஸாக வந்து பின் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, லாக் போடக்கூடாது. அப்படியே கிராஸாகவே நம்ம பின் பண்ணிட்டு வரணும். கிராஸாகவே பின் பண்ணிட்டு வரணும். இது லாக் போடாமல் வரணும். ஏன்னா நம்ம லாக் வந்து அந்த இந்த இதுக்கு லாக் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம பெரிய செயின் போட்டால் தான் லாக் போடணும். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம லாக் போடணும்னு அவசியம் இல்லை. ஜிக்ஜாக் போட்டோன்னே அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம எப்பயும் போல் கிராஸாகவே பின் பண்ணிட்டு வருவோம். கீழே எடுத்து மேலே கிராஸாக பின் பண்ணிடுவோம். கிராஸை தான் பின் பண்ணணும். ஜிக்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஸாக பின் பண்ணிடுவோம். செயின் ஸ்டிச்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இன்னொன்று, எப்படி அப்ளை பண்ணுறோம் ஷேப்பில் வந்து கரெக்டாக நமக்கு வருதா அப்படின்றது தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஜிக்ஜாக் வந்து எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் முதல் வந்து ஷேப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஷேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைன் எடுத்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஷேப் நான் வந்து எப்பயுமே சொல்லிடுறேன், ஷேப்பில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷேப்லேயும் அப்ளை பண்ணாதான் நமக்கு எங்கெங்கே என்னென்ன மிஸ்டேக் வரும்னு தெரியும். அதே மாதிரி டிசைன்லேயும் அப்ளை பண்ணல அப்போ என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்றது தெரியும். அதனால தான் நம்ம ஷேப்பும் ட்ரை பண்ணணும், டிசைனும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
லேஸாகவே நம்ம பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ ஜிக்ஜாக்கு கொடுத்தோன்னே அந்த அந்த லோட்டஸோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது மேக்ஸிமம் ஆனால் நம்ம கட்டோர்க்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்ம பெரிய செயின் போட்டு நம்ம ஒரு ரெண்டு கோடில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து ஒரு பார்டராக கூட நம்ம நெக்கு பார்டருக்கு நம்ம கொடுக்கலாம். அப்பயும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்டு நாட்டு போட்டு நம்ம முடிச்சுருவோம். இப்போ நம்ம ஜிக்ஜாக்கு போட்டு முடித்தாச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டிச்சை இந்த ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. என்னோடய யூடியூப்பை பார்த்து போடுறவங்க எனக்கு இது போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணிவிட்டு
மற்ற எல்லா ஸ்டிச்சுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப் ஆனால் போட்டு பாருங்கள். ஷேப் போட்டு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஷேப் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.